Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்சடைல் பிரியா. ஸோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாய். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமோட மிக சிம்பிளான மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நிறைய பேர் வந்துட்டு மேக்கப் போடாமல் வேலை செய்வீங்க. அதில் நானும் ஒருத்தி தான், நானும் மேக்கப் போடாமல். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கன்சிலர் அது கிடையாது, நார்மலான சிம்பிளான மேக்கப் லுக் தான். அண்ட் அட்லீஸ்ட் அந்த மாதிரி சிம்பிளான மேக்கப் லுக் நாங்கள் இங்கே போட்டு நம்ம வேலை செஞ்சாக்கா அந்த டேவே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். அப்படியே வேலையில் வந்து ஆஃபீஸில் செய்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து முடிவு பண்ணிவிட்டு ஹோமில் நீங்கள் என்ன மாதிரி சிம்பிளாக மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்மோட டோனர் வந்து என் ஃபேஸுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டாப் மட்டும் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்பெல்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கின்னை வந்து பிஹெச் பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அடுத்தது வந்துட்டு நான் ப்ளம்மோட இந்த ஈலிமினியஸோட மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மேக்கப் சிம்பிள் மேக்கப்பாக இருந்தாலும், நம்ம என்ன மேக்கப்பாக போடுற மாதிரி இருந்தாலும், நம்ம ஸ்கின்க்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ஒன் டே போடுறதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டு ஜஸ்ட் காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இந்த ஃபிட்மியோட மெபிலைனோட காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஒரு இதாக இருக்கு. ஸோ இதுலேயே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் மறக்காமல் நம்ம கழுத்துக்கும் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ என்ன ஸ்டெப்பு பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம கழுத்துக்கு அண்ட் நம்ம காதுக்கெல்லாம் நீட்டாக அப்ளை பண்ணிக்கணும். இதை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இந்த காஜல் வந்துட்டு சீரியஸாகவே நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்துட்டு கீழே வந்து ஸ்மர்ஜ் ஆகுறதுல ஐப்ரோக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ காஜல் அப்ளை பண்ணிட்டேன்னா அடுத்தது வந்துட்டு இந்த டாஸ்லரோட ஹைடெக்ஸோட கண்மை ஐலைனர் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஸோ இங்கே வந்து கண்மைக்கு அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. பட் நான் டெய்லியாக நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள். சும்மா காஜல் போட்டாலே போதும். நான் போட்டு போகிறேன். யூஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் வீட்டில் தானே இருக்கோ, எதுக்கு மஸ்காரா எடுத்துட்டு. ஸோ எஸ் காய்ஸ், நான் இப்போ வந்து எல்லாமே முடிச்சுட்டேன். அடுத்தது வந்து ஸோ எஸ் காய்ஸ், இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த ஒரு சின்னஸாக குட்டியாக இருக்கிற இந்த லிப் பாம் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு நியர்பை ஸ்டோர்லேயே நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் பண்ணிட்டு தான் மேக்கப் அப்ளை பண்ணேன். பட் மறுபடியும் வந்துட்டு இன்னொரு வாட்டி நான் மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் அப்படின்னாக்கா நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். பட் டெய்லி யூஸுக்கு யாரும் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லிப் பாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அவ்வளோதான். அண்ட் முக்கியமான விஷயம் போட்டு வைங்க, போட்டு வச்சுட்டு. ஸோ இந்த குட்டீஸாக ஒரு பொட்டு வச்சுட்டு இந்த வீடியோ இந்த சிம்பிள் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் சிம்பிளான ஒரு மேக்கப் லுக். பிகாஸ் எதுக்காகனா, சடனாக வந்துட்டு உங்கள் மேனேஜர் ஏதாச்சும் வீடியோ கால் அப்படின்னு வைக்கும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு லுக் இருந்தாலே போதும் உங்களுக்கு தெரியல. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.